எனது வீடியோவை பார்க்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் சோலாஃப் அல்லா. இன்ஷா அல்லா இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கணவன் மனைவிக்கு இடையில் கோபம் நீங்கி அன்பு ஏற்பட ஓத வேண்டிய துவா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணவனோ மனைவியோ முன்ன மாதிரி இல்லை, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சிறப்பானதாக இருக்கும். கணவனுக்கு மனைவி மீதோ மனைவிக்கு கணவன் மீதோ அன்பு அதிகமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா தான் இது. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த துவாவை ஒதுங்க. இந்த துவா அல்லாஹு தாலாவுடைய திருமறையான திருகுரானில் கூறியுள்ளான். அந்த துவா என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். யுஹீபுக்கும் வா யுஹீபூனக்கு அதிலல்லதீன் அலல் முஃமினீன அயீசதீன் அலல் காஃபிரீன். இந்த துவாவுடைய ஆதாரம் திருகுர்ஆன் 54:54. இந்த துவாவை எப்போ எப்படி ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, கணவனோ மனைவியோ இந்த துவாவை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின் 16 ஓதி வந்தால் இன்ஷா அல்லா பிரிந்து வாழும் கணவன் மனைவி சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹு தாலா கிட்ட விடாமல் இந்த துவா ஒதுக்கிட்டு துவா கெட்டுவாங்க. இன்ஷா அல்லா கணவன் மனைவிக்கு இடையே கோபம் நீங்கி அன்பு அதிகரிக்கும். ஆமீன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த அனைத்து விஷயங்களும் இன்ஷா அல்லா உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எனவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஜசாஹல்லா ஹைரா. இன்ஷா அல்லா இதே மாதிரி நல்ல விஷயத்தோடு மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ.